சபையில் ஆளுநர் உரையின் போது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும் கூச்சல் குழப்பம் மற்றும் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. உரையாற்ற வந்த துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்த முயன்றனர். பின்னர் ஆளுநர் தமது உரையை தொடங்கியதும் காங்கிரஸ், திமுக, அதிமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து முழக்கங்களை எழுப்பினர். சபாநாயகர் இருக்கைக்கு முன்பாக அமர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தர்ணாவிலும் ஈடுபட்டனர். அவர்களை வெளியேற்றுமாறு சபை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோரை சபை காவலர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றினர். சுமார் 20 நிமிடம் நீடித்த அமளியால் அங்கு பரபரப்பு நிலவியது. கோவை மாமன்ற